எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மாருதி. கார்கோ ஷிப்ஸ்னு சொல்கிற சரக்கு கப்பலில் வேலை பார்க்குறேன்னா கப்பல் நடைமுறைகளை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேங்க. இன்றைக்கி சில சந்தோஷமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மாதம் கடல் பயணத்துக்கு பிறகு இப்போது வீட்டுக்கு வந்தாச்சுங்க. யூடியூப் ஷார்ட்ஸ் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அதாவது மெக்சிகோ நாட்டிலேருந்து கிளம்பி யூஎஸ் அப்புறம் ஜெர்மனி ஃப்ராங்க்ஃபர்ட் அதெல்லாம் கடந்து டெல்லியிலேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டு அங்கேருந்து சொந்த ஊரான உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற திருமூர்த்தி மலைக்கு வந்தாச்சுங்க. பல மாதங்களுக்கு பிறகு குடும்பத்தாரை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்த இதே சந்தோஷத்தை இரட்டி பார்க்குற மாதிரி இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் 500,000 சப்ஸ்கிரைபர்ஸை கடந்தாச்சுங்க. சாதாரணமாக கடலை பற்றியும் கப்பலை பற்றியுமே ஜென்ரலாக போட்டுட்ருந்த எனக்கு வந்து மக்கள் வந்து அந்தளவுக்கு பார்ப்பாங்களா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்குமா அப்படின்னு தெரியாமல் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்து நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தினாங்க. இதன் மூலமாக நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வளர ஆரம்பித்தாங்க. இப்போது 500,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதன் மூலமாக நம்ம தமிழ் மக்களுக்கு கடல் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குங்கிறத என்னால் உணர முடியுது. ஏன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து கப்பலில் வேலை, கடல்சார் சம்மந்தமான வேலைகள் இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் வர்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வேலைகளெல்லாம் சொல்லிட்டு தான் வர்றேன். இருந்தாலும் இந்த இதை பயன்படுத்தி நிறைய தேர்ட் பார்ட்டிஸ்ன்னு சொல்லப்படிய ஏஜென்ட்டுகள் வந்து நான் கப்பலில் வேலை வாங்கி தர்றேன், இல்லை கடலில் வேலை வாங்கி தர்றேன், கடல் சார்ந்த வேலைகள் வாங்கி தர்றேன், அதுக்கு இவ்வளோ 100,000 பணம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சம் பேர்த்த ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. அதனால் மக்கள் விழிப்புணர்வாக எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா இது சம்மந்தமான வேலைவாய்ப்புகள் வரும்போது கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். இதுதாங்க, இதை சொல்லத்தான் வந்தேன். ஷார்ட்ஸ் வீடியோஸாக இவ்வளோ நாளாக போட்டுட்ருந்தேன். அதாவது கப்பலில் இருக்கும்போது டைமும் இல்லை, இன்டர்நெட்டும் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ வீட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய டைம் கிடச்சிருக்கு. ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண டைம் போக மிச்சம் இருக்கிற டைமில் வீடியோஸ் எடிட் பண்ணி உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். லாங் ஃபார்மேட் வீடியோஸை கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் பார்க்கலாம். அதாவது நம்ம விட்ட இடம் அமெரிக்காவோட சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நம்ம கப்பல் நுழைஞ்ச அந்த வீடியோவிலிருந்து நான் தொடர்ந்து கண்டினியூஸாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஷார்ட்ஸ்க்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை கண்டினியூஸாக இந்த லாங் ஃபார்மேட் வீடியோஸ்க்கும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கப்பல் சம்மந்தமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.